Dear 12th standard students, in exercise number 11.5, sum number 5, a retailer purchases a certain kind of electronic device from a manufacturer. The manufacturer indicates the defective rate of the device is 5%. அப்ப manufacturer என்ன சொல்லியிருக்கிறார்னா 5% இதில் டிவைஸில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். க்வெஷ்சன் எல்லாமே பாருங்கள், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தேர் வில் பி அட்லீஸ்ட் ஒன் டிஃபெக்டிவ், எக்ஸாக்ட்லி டூ டிஃபெக்டிவ். அப்போ க்வெஷ்சனும் டிஃபெக்டிவ் தான், அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனும் டிஃபெக்டிவ் தான். இந்த சம்மில் நம்மளுக்கு டிஃபெக்டிவ் தான் சக்ஸஸ்ஸே, ஏன்னா இதில் பிரச்சனையான ஐட்டத்தை தான் நீங்கள் செலெக்ஷனே பண்ண போகிறீங்க. இவங்க பிரச்சனையை பற்றி தான் இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள், 5%, இதான் உங்களுடைய பி, இதான் உங்களுடைய ப்ராபபிலிட்டி. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னால் டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கிறது தான். இப்போ வாத்தியார் பேப்பர் திருத்தான்னு வச்சுங்க, தப்பு கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய சக்ஸஸே. அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுற எத்தனை பொருள் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் தான் இந்த சம்மில் சக்ஸஸ். அப்போது இது 5%, யூ கேன் ரைட் 5/100%. அப்போ ரெண்டு டெசிமல் தள்ளி வச்சிங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி 0.05. அப்போ கியூ கண்டுபிடிக்கணும்னா 1-P, தட் இஸ் 1-0.05, யுவர் ஆன்சர் வில் பி 0.95. இதுதான் கியூ. அப்போ பி இஸ் ரெடி, கியூ இஸ் ரெடி. ஆஃப்டர் ஃபைண்டிங் த வேல்யூஸ் ஆஃப் பி அண்ட் கியூ, இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுறாரு, ரேண்டம்லி பிக்ஸ் 10 items, இதுதான் என். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை ஐட்டம்ஸ், 10 items. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தேர் வில் பி அட்லீஸ்ட் ஒன் டிஃபெக்டிவ் ஐட்டம் அண்டு எக்ஸாக்ட்லி 2 defective items. அப்போ இந்த இடத்துல ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு இங்கே ரேண்டம் வேரியபிள். அப்போது இங்கே எக்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் தி பேராமீட்டர்ஸ் என்என்பி. என்என்பி தான் சொல்லுவோம், கியூ சொல்ல மாட்டோம், ஏன்னா பிலேருந்து தான் உங்களுக்கு கியூ ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் என்என்பி தான் சொல்லும் வித் பேராமீட்டர்ஸ் என்என்பி. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் n-x. இதான் நம்முடைய ஃபார்முலா. யூசிங் திஸ் ஃபார்முலா வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் சம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 1 item கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஐட்டம்னா x> ≥ 1. அட்லீஸ்ட் 1 item னா 1 போடணும், 2 போடணும், 3 போடணும், 4 போடணும், 5 போடணும், 6 போடணும், 7 போடணும், 8 போடணும், 9 போடணும், 10 போடணும், மொத்தம் 10 சம் போடணும். ஏன்னா >≥1, இது ஒரு ஸ்கேல்னு வச்சுங்க, நம்ம ஸ்கேல் 0 10 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 கேட்டிருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இவ்வளோவும் கேட்டிருக்கிறாங்க, இவ்வளோவும் கண்டுபிடிக்கணும். அப்போது டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்போதுமே மேக்ஸில் 1 தான், டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்போதுமே 1 தான். 0 மட்டும் விட்டுட்டு 1 எல்லாமே கேட்டிருக்காங்க, ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் 1 டிஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கலாம், 1 டிஃபெக்டிவாக இருக்கலாம், 2 டிஃபெக்டிவாக இருக்கலாம், அதனால் 0 ஸ்டார்ட் ஆகும் இங்கே ரேண்டம் வேரியபிள். இப்போ நம்மளுடைய ரேண்டம் வேரியபிள் 0 வரைக்கும் இருக்குது, டோட்டலே 1 தான். அவங்க 1 ஃபுல்லாக கேட்டிருக்காங்க, 1 எல்லாத்தையுமே கேட்டாங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 10 சம் போகிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு பதில் நீ என்ன செய்யலாம்னா 1 - டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 - இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிடலாம். இந்த பார்ட் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. 1 - 10 வரைக்கும் உனக்கு வேணும், அதுக்கு நின்ன செய், 1 - 10 வரைக்கும் கண்டுபிடிக்காமல் டோட்டல் ஆன்சரே 1 தானே, டோட்டல் ப்ராபபிலிட்டியே 1 தான் மேக்ஸில். அப்போ 1 - 0 மட்டும் மைனஸ் பண்ணிட்டா 1 ஆன்சர் வந்துட போகுது. இந்த ஐடியா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த சம். அப்போ 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஃபார்முலா இங்கே எழுதியிருக்க பாருங்கள், என்சிஎக்ஸ், என்சிஎக்ஸ்னா என் வந்து நம்ம சம்மில் 10, C, 0, 10, 0. இப்படி ப்ராக்கெட் போட்டாலே நீங்கள் சி போட வேணாம், காம்பினேஷன் போட வேணாம், 10C0. அதுக்கப்புறம் பி பவர் எக்ஸ், வாட் இஸ் மை பி, இதோ இருக்கு பாருங்கள், 0.5 பவர் 0.05 பவர் 0, 0, 0.
p power x q power n minus x q என்னது 0.95 whole power n minus x n na 10 minus x na do irukku paருங்க x na 0 appo 10 minus 0 இந்த சம்முக்கு binomial distribution formula எழுதிட்டோம் அப்போ 1 minus 10 c 0 1 ஆயிடும் anything power 0 1 ஆயிடும் அப்ப இது மட்டும் தான் பேலன்ஸ் 0.95 whole power 10 இது சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அப்படியே நீங்க விட்டுறலாம் ஏனா 0.95 எத்தனை டைம்ஸ் போடணும் 10 டைம்ஸ் போடணும் After finishing this, ரெண்டாவது question என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்ட்லி டூ இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எக்ஸாக்ட்லினா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படியே இந்த ஃபார்முலா வச்சு போட்டு வேண்டியதான் இப்போ என்சி டூ அப்போ 10c2 எக்ஸ் வந்து டூ பி பவர் எக்ஸ் வாட் இஸ் மை பி பியோட வேல்யூ இதுவரைக்கும் பாருங்க 0.05 ஓல் பவர் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ டூ அதுக்கப்புறம் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் வாட் இஸ் மை க்யூ இதோ இருக்கு பாருங்கள் 0.95 என் மைனஸ் எக்ஸ் என் எவ்வளோ 10 எக்ஸ் எவ்வளோ 2 10 மைனஸ் 2 அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி 10c2 0.05 பவர் 2 0.95 பவர் 8 இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ரொம்ப பெருசாக வரும் அதனால் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் ஆன்சர் ஓகே Thank you.